அனைவருக்கும் வணக்கம். பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு முதல் வணக்கம். டீச்சர்ஸாக பாடம் சொல்லிக் கொடுத்த அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. என் பேர் ஜெயலக்ஷ்மி, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் முதல்ல ராஜேஷ் சாரோட இன்டர்வியூவில் தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத புது முறையை நான் பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து ஜோதிடம் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். சாந்தி தேவி மேமோட அந்த இன்டர்வியூவில் பார்த்தேன் நான். அதுக்கப்புறமா நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது யார், எப்படி என்ன, எப்படி வந்தது, லக்னம் எப்படி நகருது, புது விதமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட அந்த விஷயங்களெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூகுளில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் நேராக சாருக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணினேன். அவர்கிட்ட தான் எப்போ கிளாஸ் எப்படின்னு கேட்டேன். அப்போ தெரியாது எனக்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் விஷயங்கள் இதெல்லாம் இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதுவும் தெரியாது. அப்போ சார்கிட்ட பேசும்போது சார்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன், ஒரு 5 நிமிஷம் பேசினேன். ஏஎல்பி பற்றி என்ன தெரியும்லாம் கேட்டார். எப்படி வெளியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் தெரியல. அப்போ வந்து நான் ராஜேஷ் சாரோட இன்டர்வியூ பார்த்துட்டு தான் இந்த மாதிரி உள்ளே வந்தேன். அப்பா ஜாதகம் விஷயமாக பார்த்துட்டு இருந்தார். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே அவரோட பிரிவு ஏற்பட்டுருச்சு. 12வது படிக்கும்போதே அவரை விட்டு நான் பிரிகிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லா நிகழ்வுகளையும் கிரகத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்குற அந்த பழக்கம் இருந்தது. கிரகங்கள்னால் எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் எல்லா கிரகங்களுமே. அதனால் எந்த விஷயமும் யாரையாவது பார்க்கும்போதோ பேசும்போதோ அவங்க இப்படி பேசுகிறாங்க, அதனால் அவங்க இந்த கிரகமாக இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நான் தொடர்பு படுத்தி பார்க்குற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது சரியாக எல்லாத்துக்கும் பலன் சொல்லணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு விருப்பமான விஷயம். நான் இப்போ எல்லா மல்டியாக எல்லா விஷயங்களும் கலந்து எனக்கு என்னென்னலாம் நான் மெடிடேஷன் கிளாஸஸ்ஸு, யோகா கிளாஸஸ், என் வந்து மியூசிக் கிளாஸஸ், அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் மோர் தென் 20 இயர்ஸாக நான் படிக்கிறது வயதிலிருந்தே அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்கிட்டையும் டிஎம்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேரை பற்றி பேசும்போது நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். சாரோட இன்டர்வியூவில் பார்த்துட்டு இதில் சேர்ந்ததுக்காக அந்த இன்டர்வியூவுக்கு நன்றி. சாந்தி தேவி மேம்க்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு டைரெக்டாக பேசி இதுக்குள்ளே வந்ததுக்காக ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப நன்றி. கிளாஸ் எடுத்த அனைத்து டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. எல்லோரும் நிறைய விதமாக புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அனைத்து குருமார்களுக்குமே நன்றி. அதாவது எப்படி சொல்லணும்னா, குரு அப்படிங்கிறவர் வந்து சாரை பற்றி பேசணும் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் நம்மளோட எக்ஸ்ட்ரீமான ஸ்க்ரீம்ஸ் வரும்போது அவங்களே நம்மளை தேடி, இன் சர்ச் ஆஃப் குரு நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய அனுபவத்தில் நான் படித்ததில் எல்லாத்துலேயும் தெரிஞ்சுக்கிட்டது. 2-3 குருக்கள் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவங்களோட எப்போவுமே என் வாழ்க்கையில் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள டெய்லி வாழ்க்கையில் நான் கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ சாரை வந்து பார்க்குறது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குரு அப்படிங்கிறவர் அடுத்த லெவலுக்கு நகர்த்திட்டு போகணும். ஒரு சொலேஸாவோ ஒரு டிரான்குவிசலராகவோ இல்லாமல், அதாவது ஒரு மருந்தாவோ ஒரு ஆறுதலாகவோ மட்டுமே ஒரு குரு இல்லாமல் அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விழிப்புணர்வை சார் கொடுத்துருக்கிறாரு. ஒரு சரியான குருக்கிட்ட நான் வந்து சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விழிப்புணர்வு எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த மக்கள் நான் என் கூட இருக்கிற அந்த பேட்சில் படித்த மக்கள் எல்லாருமே, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அவங்களவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வாழ்க்கையில் அடுத்தது எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. குழந்தைங்க கூட இதில் படிக்கிறாங்க. என் குழந்தை கூட இன்றைக்கி காலையில், இன்றைக்கி தான் கடைசி வகுப்பு, அதில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய 10வதில் சந்திரன் இருக்கிறாரு, 10வது பாவகத்தில். அதில் பார்த்து நான் மல்டியாக எல்லா விஷயங்களும் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அம்மா நீங்கள் இதனால தான் இவ்வளோ வேலைகளை கலந்து செய்கிறீங்க அப்படிங்கிறத அவளுமே நான் என்னோடய வகுப்பில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது அவளும் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாள்.
ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா, நான் பாப்பா கிட்ட வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது, எங்க வீட்டில் ஹஸ்பண்ட்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதுலாம், ஒரு டைம் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும், முன்னாடி பின்னாடி போய் பார்த்து நகர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. அதை பத்தியே தான் எல்லா மக்களுமே சொன்னாங்க. உண்மையாலுமே அது கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த சாஃப்ட்வேரை பத்தி பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ அழகா அந்த சாஃப்ட்வேர் அமைஞ்சிருக்கு. சாரனுடைய இந்த அழகான ஒரு எண்ணங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு செலுத்தணும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷங்களா அப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எப்படி யோசிப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளே அதன் முதன்மையாக இருந்து நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சு அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். படைப்பு அப்படிங்கிறது கடவுள்கிட்ட இருந்து தான் வரும். ஸோ கிரியேஷனுக்கு எப்போவுமே நான் மதிப்பு ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன். ஸோ அந்த கிரியேட்டராக இருக்கிற சாருக்கு, பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அட்வான்ஸ் கிளாஸில் மறுபடியும் படித்து இன்னும் மென்மேலும் கற்றுக்கறக்கு, இதில் சார் சொன்ன மாதிரி கடல் அளவில் இருக்குது. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நாங்கள் கடுகளை எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அட்வான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்காக ஈகர்லி வெயிட்டிங். தேங்க்யூ, தேங்க்யூ அனைவருக்கும், தேங்க்யூ பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா அவரை நான் நேரில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ.